எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பத்திரிகையாளர்களை சந்திப்பது நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் செல்ல ராசாமணி மௌனரை சார்ந்தவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இது வந்து தேர்தல் வரக்கூடிய நேரம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி அங்கம் வகித்து 2019 தேர்தலிலே பாராளுமன்ற தொகுதி நாமக்கல்லிலே வெற்றி பெற்று 17வது வந்து பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 2021 கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு, உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான குறைபாடுகளாலும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து தொண்டாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ஜாதி மத கட்சி வேறுபாடின்றி லஞ்ச லாபனம் என்று பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி. அப்படி இருக்கக்கூடிய வகையில் செல்லராசாமணி வந்து சில குற்றச்சாட்டு 9 குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார், 8 குற்றச்சாட்டுகள். அந்த 8 குற்றச்சாட்டுகளும் அல்லாமல் மீதி வந்து அனைத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் என்கிட்ட வந்து அதற்கான அனைத்து பேப்பர்களும் வந்து இங்கே டிஸ்பிளே செய்யப்பட்டுள்ளது. இது பத்திரிகையாளர் மத்தியில் காட்ட ரெடியாக இருக்கின்றேன். முதல் முறையாக அவர் நன்றி அறிவிப்பு வந்து உருந்தூர் மற்றும் குமரிப்பாளையத்துக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று வரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த பகுதியிலே நன்றி கூட்டங்களுக்கு நன்றி வந்து சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்வது அவர் வந்து வாக்களித்தவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் சொன்னால், நான் வந்து தேர்தல் நிற்கும் போது என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய 14,85,000 பேரும் எனக்கு ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொன்னேன். நான் சொல்வது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்த காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அதனால் வந்து அந்த குற்றச்சாட்டு அவர் சொல்வது வந்து முழுக்க ஆதாரமற்றது. அதே சமயத்தில் அவர் இன்ஸ்பெக்ஷன் வந்து செய்து நிறைய விளம்பரம் தேடிட்டு இருக்கிறார் சொல்லி சொன்னார். நான் எந்த இடத்துல ஆய்வு பண்ணினதில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இல்லை வந்து பேப்பர்களையோ இல்லை நான் வந்து இதற்காக விளம்பரங்களை எங்கேயாவது தட்டி வச்சோ, நான் விளம்பரம் வந்து தேடியிருக்கேன்னு சொன்னால் அது குற்றச்சாட்டாக சொல்ல. இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து 4 ஆண்டுகளாக நான் வந்து நான் பேட்டி கூட எங்கேயும் கொடுத்துருக்கேன். நான் எங்கேயுமே எனக்கு விளம்பரமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய பணி செய்கிறேன்னு சொல்லி நான் செஞ்சிட்ருக்கேன். அவர் ஆய்வு செஞ்சது வந்து ஒரு விளம்பரம்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த ஆய்வு செஞ்சதில் வந்து எது ரெக்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அது எதுவுமே இல்லாமல் விளம்பரம் மட்டுமட்டேன் சொல்றது. ஆய்வு ரிப்போர்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்து இவ்வளோ பேப்பர்ஸ் வந்து இருக்குது. இன்ஸ்பெக்ஷன்னா வந்து இவங்க நினைக்கிறாங்க வந்து ஆய்வுனா எப்படி இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வு பண்ணது இது போல் அரசு அதிகாரிக்கு அந்த இடத்துல கையெழுத்து வாங்குவாங்க. இது எல்லாமே ஆய்வு செய்யப்பட்ட பேப்பர், இது வந்து ஒரு பகுதி தான். இது ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அது சரி செய்யப்பட்டதுங்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் சரி செய்யப்பட்ட பிறகு இருந்து எனக்கு வரும், அதையும் நான் ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். இது போல் இருக்கக்கூடியதை வந்து எல்லாமே ரெக்டிஃபிகேஷன் பண்ணது பூரா ரிப்போர்ட் தான். இதில் வந்து அவங்க ரெக்டிஃபிகேஷன் பண்ண பிறகு அவர்கள் வந்து ஃபோட்டோ வீடியோவில் எனக்கு அனுப்புவாங்க, நான் மறுபடியும் ரேண்டமாக ரீஆய் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்து இன்று வரை அதே போல் வந்து நம்ம நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபாயில் வந்து கொசம்பட்டி ஏரி கூட வந்து வேலை செஞ்சுட்டு கூட வந்து ஆய்வு போட்டதில் இது போல் வந்து எல்லாமே எனக்கு போகிறது ஃபோட்டோ வீடியோட தான் போகும். இது வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து எல்லாத்துக்கும் போகும். அது சீஃப் செக்ரட்டரி போட்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு கொசம்பட்டி ஏரியில் இருக்கக்கூடியது வந்து களிமண் மறுபடியும் எடுத்துகிட்டு முழுமையாக இப்போது கிராவல் மண்ணை போட்டு இப்போ வந்து நடைபாதைகள் வந்து போடப்பட்டு இருக்குது. அதே போல் வந்து
சாய கழிவுகள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தொகுதியில் சாய கழிவுங்கிறது கிடையாது. அது வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் ஈரோடு பகுதியில் வந்து காவிரி ஆற்றில் வந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஜேட்டர்பாளையம் கூட்டுக்குடி நீர்த்திட்டத்தில் கழிவு நீர் குடிக்கிறாங்கிறதுக்காக நான் தொடர்ந்து வந்து மத்திய மாநில அரசுடைய அரசு அதிகாரிகளை நேரில் சந்தித்து பல முறை முறையிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மத்திய அரசிலிருந்து மாநில அரசு மூலியமாக கரூர் மாவட்டம் கரூருடைய பகுதியில் இருக்கக்கூடிய சாய கழிவு ஆலைகள், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம், ஈரோடு மற்றும் திருப்பூரில் இருக்கக்கூடிய சாய கழிவு ஆலைகளை மத்திய அரசு மூலியமாக 5 துறையை சார்ந்தவர்கள் ஆய்வுக்கு வந்து அதை எங்களையும் வந்து அதில் பாராளுமன்ற உறுப்பினருடைய டீம் அதில் வந்து ஆய்வில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆய்வு பண்ணி பல தொழிற்சாலைகளுக்கு வந்து நிரந்தரமாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு அந்த சாலை ஆலைகளை மூடப்பட்டிருக்கிறது. அதையும் ஆய்வு செய்திருக்கின்றேன். இது மட்டுமல்ல பல கட்டிடங்கள் வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து நீண்ட நாட்களாக நான் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்னால் 2012-2013 செய்யப்பட்ட வேலை கூட வந்து கிட்டத்தட்ட 6-8 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட வேலை கூட நான் வந்து ரீஒர்க் போட்டு அதை இடிச்சுட்டு முழுமையாக கட்ட வச்சுருக்கேன். இது நம்மளுடைய தொகுதி மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறாரு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சான்னு சொல்லி, நான் கரூர் தொகுதியில் நீங்கள் போனால் மோகனூர்லேருந்து நீங்கள் வாங்கல் போகக்கூடிய இடங்கள் ஹைவேஸில் சைடில் இருக்கிற ரீட்டைன் 500 அடி இருக்கும். அது கூட வந்து நான் ஆய்வு வந்து போட்டு நான் அதை முழுமையாக எடுக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் விரிவாக வந்து இடையில கட்டாயிருச்சு. அது வந்து நான் டிவியில் பார்த்துருந்தேன், எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. அது உடனடியாக அந்த சாலை துண்டிக்கப்பட்டதை வந்து கலெக்டரும் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இருக்கக்கூடிய ரீஜனல் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ரீஜனல் மேனேஜர் அவங்க நேரில் ஆய்வு செய்யப்பட்டு அந்த இருவழிச்சாலையாக அந்த இடத்தை உருவாக்கி மறுபடியும் அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வேலையை முடிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதனுடைய ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இது போல் வந்து இன்னைக்கு செங்கப்பள்ளி டு நீலாம்பூர் இன்னைக்கு அது வந்து கோவை திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதை சரி செய்யப்பட்டிருக்கின்றேன். அதற்கான கடிதமும் என்னுடைய இருக்கிறது, அதையும் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். சேலம் டு உளுந்தூர்பேட்டை அது என்னுடைய வந்து இல்லை, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி அந்த வந்து அந்த சாலைகளை கூட வந்து 4 வழிச்சாலையை வந்து 2 வழிச்சாலையாக இருக்கும்போது 8 இடங்களில் 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக நான் வந்து அதுக்காக வந்து உத்தரவு பெறப்பட்டு அது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியும் கூட நாங்கள் நடைபயணம் செஞ்சோம். ஆனால் நாங்கள் 2022 அது வந்து அமைச்சரை நேரில் சந்தித்து அதற்கான உத்தரவை எனக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் இது. அந்த வந்து இப்போ சாலை கூட 4 வழிச்சாலையை பண்ணது. அதே போல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவை சாலையில் இருக்கக்கூடிய பவானியிலிருந்து தொப்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை, பவானி டு தொப்பூர் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வந்து அகலப்படுத்த வேண்டும் என்று 96 கோடி ரூபாய் அந்த ரோடு கூட நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். தலைவாசல் டு திருவாரூர் வழியாக தஞ்சாவூர் போகக்கூடிய சாலை கூட 4 வழிச்சாலைக்கு நான் வந்து உத்தரவு வாங்கியிருக்கேன். இது நம்ம தொகுதி மட்டுமல்ல, நான் கொங்கு மண்டலத்தில் எந்த பகுதியில் இருந்தால் கூட அந்த பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அது நான் இந்த இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு நிலைக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் வந்து அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடிகிறது. அதே போல் வந்து இங்கே செல்லப்பட்டி தெரியும் வந்து பொம்மோட்டை மேடலாம் ஒரு ஹைமாஸ் லைட் வந்து நீங்கள் வந்து நேஷனல் ஹைவேஸில் வந்து போடப்பட்டு நீண்ட நாட்களாக எரியாமையே வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பணம் கட்டுறதா தேசிய நெடுஞ்சாலை பணம் கட்டுறதாங்கிறது கூட தெரியாமல் இருக்குது. அந்த தேசிய நெடுஞ்சாலை 3 இடங்களிலே வந்து அந்த ஹைமாஸ் லைட் வந்து அது இன்னைக்கு எரிகிறதுன்னு சொன்னால் அது தேசிய நெடுஞ்சாலை பணம் கட்டுறாங்க, அதுக்கான உத்தரவு. இது போல் வந்து திட்டங்களை இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. நான் மருத்துவக் கல்லூரி லா காலேஜில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வந்து நாமக்கலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசும்பொழுது கூட அன்றைய அமைச்சர் தங்கம் நம்மளுடைய தங்கமணி அவர்கள் சொன்னாங்க, மத்திய அரசில் நீங்கள் வந்து வாங்கினா வந்து மாநில அரசு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அந்த மருத்துவக் கல்லூரியை வந்து கட்டுமான பணி பார்ப்பதற்கு நீங்கள் இருந்து வந்து பார்க்க வேண்டும் என்று வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷவர்தன் எனக்கு கொடுத்த கடிதம் அதை வச்சிருக்கேன். அதன் வந்து தொடர்ந்து அதனால தான் என்னால் ஆய்வு செய்ய முடியுது. இன்னைக்கு வந்து அந்த மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு கட்டுமான பணி வந்து நல்ல முறையில் இருக்குன்னா அது முழுமையான காரணம். அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அது மட்டுமல்ல குடிநீர் கனெக்ஷன் வந்து நீண்ட நாட்களாக கொடுக்காதமோ அந்த மருத்துவமனை பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு வந்து குடிநீர் கொண்டு வருவதற்கு 6 கோடியே 17 லட்சம் ரூபாய்
வாங்குவதற்கு வந்து நான் வந்து அரசு அதிகாரியை வந்து இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி நேரில் சந்தித்து அவரின் மூலமாக அந்த 6,13,00,000 ரூபாய் வந்து பணம் பெறுவதற்கான ஆணை இது வந்து நான் வாங்கியிருப்பதற்கு இதுவும் இருக்கு. இதுக்கு வந்து நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் எனக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கின்றார். இந்த உங்களால் இந்த தண்ணி கிடைச்சிருக்குன்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறார். அது வந்து பொறுத்த வரைக்கும் இறைன்பு மூலமாக நான் வந்து இந்த கடிதம் பெற்றிருக்கின்றேன். நேரில் போய் பேசினேன். 10 நாட்களுக்குள்ள அந்த டெண்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு டெண்டர் ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து அரசு அதிகாரி எனக்கு வந்து தொலைபேசியில் வந்து பண்ணிட்டு எனக்கு கடைசியாக ரேட் நெகோசியேஷன் வரைக்கும் எனக்கு வந்து அரசு அதிகாரிகள் அப்பப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து இந்த மருத்துவமனைக்கு தனி கொண்டு வந்து நான் தான் இது வந்து யாராவது இருந்து கொண்டு வந்து கொஞ்சம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அந்த பேங்க் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பேங்க் கொண்டதுக்கு அந்த பேங்க் கொண்டதுக்கு நான் தான் அதுக்கான கடிதம் வச்சிருக்கேன். நான் வந்து எதையுமே நான் வந்து ஒரு சின்ன ஒரு செயல் செஞ்சுட்டு அதை விளம்பரம் தேடி கூட எத்தனையோ பேர் விளம்பரம் தேடுறாங்க. நான் அந்த கூட்டத்தில் சொல்லும்போது கூட நான் அமைதி காத்துட்டு உட்காந்துருக்கேன். நாம் செஞ்சுட்டு நாம் செய்யப்பட்டது கூட வந்து வெளியில எடுத்து சொல்றது கூட நான் வெட்கப்பட்டு நான் சொல்லாம இருந்தது. அப்படி நான் வந்து செஞ்சிருக்கேன். இன்னைக்கு சொல்லும்பொழுது இன்னைக்கு நம்ம சொல்லலின்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து வந்து எம்பி என்ன செஞ்சார்னு வச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு வந்து தரமான ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னைக்கு தரமான லா காலேஜ் கட்டிட்டு இருக்கு. லா காலேஜில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்தர்கள் எனக்கு அரசு அதிகாரிகள் எனக்கு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த லா காலேஜுக்கு வேணுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உள்ள இருக்கக்கூடிய ஏசியிலிருந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து எல்லாமே செய்திருக்கலாம். அத்தனை ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல இருக்க ஆர்டி ஆஃபீஸுக்கு வந்து கட்டணம் கட்டப்பட்டது அதுக்கு வந்து வழிச்சாலைகள் கிடையாது. அதுக்கு வந்து இன்னைக்கு 44,00,000 ரூபாய்க்கு வந்து நிதி எனர்ஜிஎஸ் ஒர்க்கர் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டு அது நான் செய்யப்பட்டது. அதை வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கேன். வந்து கட்டணம் கட்டு அதுக்கு ரோடு இல்லைங்கிறதுக்கு இதையும் நான் கொண்டு வந்தது தான். யார் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் வந்து புதியதாக கட்டப்பட்டது இருக்கக்கூடிய தமிழகம் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் அரசு சம்மந்தப்பட்ட பள்ளி கட்டடங்களுக்கு அதுக்கு வந்து 44,00,000 ரூபாய் அதை கூட வந்து 10 நாட்களுக்கு முன்னாடி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது உடனடியாக வேலை முடிக்க வேண்டும் இல்லை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி பேசியிருக்கேன். வர இருக்கிற 29ஆம் தேதி அதுக்கான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கும். அன்னைக்கு கூட்டத்தொடருக்கு அந்த கூட்டத்திலே கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கையும் இருக்கும். இது கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது? இப்போ வந்து மற்றவர்களுக்கு சொல்ல நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன். அதே போல வந்து பல திட்டங்கள் நான் கொண்டு வரப்பட்டதற்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு கூட அதில் விளம்பரம் எந்த பெரிய வேலை செஞ்சு கூட விளம்பரத்தை தேர்றது. அதே போல வந்து இன்னைக்கு வந்து குமரப்பாளையத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு குழந்தை இன்னைக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு அந்த குழந்தைக்கு வந்து மருத்துவத்தில் 6 கோடி ரூபாய் வரி ஜிஎஸ்டி வரியை தள்ளுபடி செஞ்சுருக்கேன். அது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு வந்து மத்திய அரசு லெட்டர் நான் வாங்கிக்கு யார் செஞ்சேன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. நான் எந்த இடத்துல பேட்டி கொடுத்தேன்? அந்த குழந்தையை வந்து 2 வயது குழந்தையை 22 கோடி ரூபாய் மருத்துவ வந்து மருந்துக்குரிய பணமும் வந்து ஜிஎஸ்டி சேர்த்து ஜிஎஸ்டி மட்டும் 6 கோடி ரூபாய் 6 கோடியே முழுக்க விளக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது என்னுடைய தொகுதியும் கிடையாது. இது போல இன்னைக்கு மருத்துவ உதவிக்கிறது கொஞ்ச நெஞ்சல்ல மருத்துவ எத்தனை வந்து இது வரைக்கும் 168 பேருக்கு பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து இன்னைக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்க கேன்சருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமாக வந்து நான் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதில் அதிகபட்சமாக ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் சாயக்கழிவுகளை தடுத்துருத்தணும்னு சொல்லி அவ்வளோ போராடியும் நான் வந்து மத்திய அரசு வந்து ஒரு டீமே வரவழைச்சேன். இதில் இருக்கக்கூடிய எனக்கு மாநில அரசு கூட பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதை கூட நான் வந்து பொருட்படுத்தாமல் என்னுடைய தொகுதி மட்டுமல்ல எனக்கு உயர்னா எல்லாரும் ஒன்று தான் எந்த தொகுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் போராடிட்டு இருக்கேன். மாநிலங்களுக்கு என்ன சார் நெருக்கடி கொடுத்தாங்க?
செய்ய வேண்டும் என்று அரசு அதிகாரிகளை நான் ஆய்வுக்கு போகும்போது கூட ஆய்வுக்கு வந்து வர ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆய்வுக்கு வராத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து உங்களுடைய பதவியை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. நான் சஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிற குமார் பிரதி பேசுறேன். அதன் பிறகு உத்தரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆய்வுக்கு போன ஆய்வுக்கு போன கூட வந்து பூட்டப்பட்டு இருந்த ஒரு சாயக பற்றை கூட வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வழியின் வழியாக சாயப்பட்டு இயக்கிக் கொண்டிருப்பதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய வந்து தலைவராக இருக்கேன். அது தலைவராக இருக்கிறதுனால வந்து நான் சொல்றது வந்து பிரஸ் மீட் ஒவ்வொன்றுக்கும் வச்சு நம்ம வந்து சொல்றதா இருந்தா சொல்லலாம். நான் சொல்வதை வந்து பத்திரிகையாளர் மூலமாக அதை வந்து வெளியில வரணும். நான் இதை வந்து அந்த இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டதெல்லாம் அதில் கொண்டு வர முடியாது. பல அது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு குழுவில் இதெல்லாம் கொடுக்க முடியாது சார். அதே போல நீங்கள் கண்காணிப்பு குழு கொடுக்காட்டி போகுது அஞ்சு வருஷம் ஆக போகுது. நீங்கள் அடிக்கடி பிரஸ் மீட் ஒன்று வைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்சி இவ்வளோ வெயில் வச்சிருக்கிறீங்களா? இந்த வருஷம் சார் நான் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி இல்லை சார் கொடுத்துக்கலாம். இல்லை சார் நான் எனக்கு விளம்பரம் பண்ண எனக்கு பிடிக்கல. எங்களுக்கே நீங்கள் சொன்னதில் பாதி தெரியாது. பப்ளிக் எவ்வளோ பேர் தெரியும் உங்களுக்கு? அது வந்து இதுவரைக்கும் நான் சொல்றேன் சார், இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி எனக்கு பாலிசி எனக்கு வரல. நான் பாலிசி இல்ல பப்ளிசிட்டிக்கு சொல்லீங்க. இந்த செஞ்சது மக்களுக்கு தெரியணும் இல்ல உங்களுக்கு? நீங்க பாத்தீங்க கோடி வாட்டர் ப்ராஜெக்ட் இருக்கு. அவர் மாசம் வந்து இதுவரை தினம் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் அமைச்சர் முறையில தான் நான் முயற்சி பண்றேன் சார். அவர் வீட்லயே எனக்கு நடி சொன்னாரு சார். இங்க பாவை காலையில சொன்னாரு சமயத்து மீட் நடத்தல அந்த முதல் கொடுத்து நீங்க பேசுனீங்க. எப்படிங்க அந்த கொரோனா சமயத்துல மாசம் பொண்ணு வந்தாரு சார் கலெக்டர்? அந்த மீட்டிங்ல வந்து நீங்க இந்த ஸ்கீம் கேட்டீங்க. அப்போ அமைச்சர் பழைய அமைச்சர் என்ன பண்ணாரு, இது அந்த பழைய ஸ்கீம்ல சேர்ந்து தான் வாட்டர் ஸ்கீம் அப்படின்னு அவர் சொன்னாரு. கொடுக்குறேன் அந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, பேப்பரே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி லேட் பண்ணி தான் சார். இதை வந்து வாங்கக்கூடியது வந்து இது நாலு துறை சார்ந்து இருக்கக்கூடியது சார். இதை வந்து உண்மையிலே செய்ய முடியாத காரணம் நாலு துறை சார்ந்தது. நாலு துறை சார்ந்த இதை வந்து பேப்பரை கொடு வந்து கொடுக்க பத்திரிகையாளர் வந்து நான் எதுவுமே கொடுக்கறது வந்து எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்ட். யாருமே வந்து மறுப்பதற்கு இல்ல, எல்லாமே மறுப்பதற்கு இல்ல. ஆன் ரெக்கார்டு தாங்க. எல்லாரும் ஸ்கீம் நடக்க காட்டியே அனௌன்ஸ் பண்ண உடனே சொல்லிடுறாங்க. நீ இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டமா பண்றீங்க இப்போ சார். நான் சொல்றது வந்து நான் எனக்கு அது விருப்பம் அந்த மாதிரி கொடுக்க விரும்பல. நான் வந்து பண்ணிட்டேன். ஒரு செல்லராசமணி இன்னைக்கு இப்படி சொல்றாருன்னு சொல்றீங்களே, பாராளுமன்றத்துல வந்து நான் என்ன பேசணும்? பாராளுமன்றத்துல வந்து பொறுத்தவரைக்கும் சார் நான் திமுக உடைய எம்பி சார். லிஸ்ட்ல வந்து திமுக உடைய எம்பி தான் லிஸ்ட் இருக்கும். கொங்கநாடு மக்கள் லிஸ்ட் எம்பியே வராது. அங்க ஒரு பேசுறதுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் எனக்கு வாய்ப்பு வந்து திமுக வந்து அங்க உள்ள பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும். புரியுதுங்களா? அவர் பேசுறது திமுக வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும். வாய்ப்பு கொடுக்கலன்னா வந்து நாம வந்து பில்ல பேச முடியாது. அதே மாதிரி எனக்கு கொஸ்டின் அவர்ல வந்து கொஸ்டின் வரும்போது எனக்கு வந்து பேசலாம். கொஸ்டின் அவர்ல வரும்போது நமக்கு வந்து ஒரு ஆறு கொஸ்டினுக்குள்ள வந்துருச்சு. 20 கொஸ்டின் ஒரு நாளைக்கு வந்து பேச வேண்டியது இருக்கும். அதுல ஆறுக்கு 5-6 கொஸ்டின் அதிகபட்சம் வந்து நமக்கு லிஸ்ட்ல வரும். லிஸ்ட்ல வந்து நம்ம அவங்க மட்டும்தான் அன்னைக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட்ல ஹவுஸ்குள்ள வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆன்சர் கொடுக்கறது இந்த 5-6 கொஸ்டின் தான். சில நேரத்தில் 4 கொஸ்டினே முடிஞ்சு வர அந்த 1 ஹவர். இதில் பேசும் பொழுது சார் நமக்கு வந்து அவை நடக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆண்டு காலமாக கொஸ்டின் அவரே நடக்கலை. புறக்கணிக்கப்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள போயிட்டு வந்து பாய்கட் பண்ணுறது ஏதோ ஒரு வந்து குழப்பங்களை பாய்கட் பண்ணிட்டு வந்துட்டு இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அந்த பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் 263 கேள்விகளுக்கு ஸ்டார் கொஸ்டின் அன்ஸ்டார் கொஸ்டின் கேட்கப்பட்டு அரசு பதில் கொடுத்திருக்குது. பதில் கொடுத்துறது வந்து பேசினது மட்டுமல்ல அரசு வந்து அன்ஸ்டார் கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பாங்க. இது கொடுக்கப்பட்டது இதுவரைக்கும் வந்து 263. இது யார் வேணாலும் போனாலும் வந்து எங்களுடைய இதில் பார்த்து எடுத்துக்கலாம். டிபேட்ஸ் வந்து 12 வந்து கலந்து
அது மேலே கோழி பண்ணையாளுக்கு என்ன செய்தார்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோல்ட் ஸ்டோரேஜை பற்றி பேசினார். கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் கோழி பணியாளர்களுக்கு வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வரக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக கவர்மெண்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வராது. எந்த கவர்மெண்ட்டுமே வந்து மத்திய அரசோ மாநில அரசோ கோல்ட் ஸ்டோரேஜ் கொண்டு கோழி முட்டை கொண்டாந்து வைப்பான்னு சொன்னால் அது தப்பு. இதெல்லாம் வந்து நான் ஒரு மக்கள் பிரதிய தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து எதனா சொல்லலாம். கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து வைக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முட்டைக்கு தொழிலுக்கு கொண்டு வராது, அது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து நாமக்கல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுல மிகப்பெரிய அளவு நான் வந்து சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கேன், கோழி பண்ணை வச்சுட்டு இருக்கேன், அது வரக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பண்ணையாளர்கள் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சதே கூப்பிட்டு நான் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன். கோல்ட் ஸ்டோரேஜ் சார் வந்து எந்த முட்டைக்கும் சீல் வைக்கணும், உற்பத்தி தேதி வைக்கணும், அதுக்கு எக்ஸ்பிரி டேட் வைக்கணும், முட்டைக்கு வந்து ரெண்டு வைக்கணும். ஏன்னா இந்த முட்டை வந்து பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள், இந்த பொருளை வந்து கெட்டு போன பொருளாக இருந்தது இங்கே வந்து எக்ஸ்பிரி வந்து கரெக்டான முறையில் வந்து அதை பதப்படுத்தப்படாமல் கொடுக்கப்பட்டால் அது வந்து சாப்பிட்ட உபாதைகள் ஏற்படும், பாதிக்கப்பு ஏற்படும் சொல்லி தான் அந்த முட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாது. விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் கோல்ட் ஸ்டோரேஜ் இருந்தால் முட்டையை வந்து எடுத்து அன்னைக்கே சேலுக்கு போயிடணும், அது ஒரு வார காலத்துக்குள்ளே சாப்பிட முடியும். அதுக்காக வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல நாமக்கல்ல வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு பண்ணி நானே வந்து பல இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு தரமற்றிருக்கக்கூடிய கோழி பண்ணையில் முட்டை இருந்ததுன்னா ஜேசிபியில் எடுத்து குழி நோட்டி உதைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலில் வந்து டிஓ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வச்சு நான் வந்து அந்த பணியாளர்கள் கூப்பிட்டு நான் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் பணியாளர்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்னைக்கு வந்து 400,000 டன் மக்காச்சோளம் விலை ஏற்றம் இருக்கும்பொழுது 400,000 டன் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்திருக்கு. பாரத பிரதமரை நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து 3 நாட்களுக்குள்ளே நான் வந்து உத்தரவு வாங்கியிருக்கேன். அதே போல் வந்து இன்னைக்கு சோயா வந்து பொறுத்த வரைக்கும் 500,000 டன் சோயா இறக்குமதி பண்ணுறதுக்கு நான் வந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு இது வந்து கோழி பண்ணை வந்து அகில இந்தியாவில் நடத்த முடியாத சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கோழி பண்ணைகளுடைய கீழே ஃப்ளோரிங் வந்து பொறுத்த வரைக்கும் காங்கிரீட் ஃப்ளோரிங் இல்லைன்னா ஸ்டோன் ஃப்ளோரிங் தான் போடணும்னு சொன்னாங்க. இது வந்து கீழே மண் ஃப்ளோரிங் வந்து வைக்கலாம், அப்படி வச்சு நடத்தினா போதும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாத்தியப்படாது, வந்து ஸ்டோன் ஃப்ளோரிங் காங்கிரீட் ஃப்ளோரிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு உத்தரவே வந்து இதுக்கு வந்து நான் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரை வந்து நேரில் சந்தித்து பேசின பிறகு இது சம்பந்தமாக கோழி பணியாளர்களை டெல்லிக்கு வரவழைத்து நான் அங்கே வந்து இது வந்து சம்பந்தமாக ஜாயின்ட் செக்ரட்டரியை சந்தித்து பேசி உத்தரவு பெறப்பட்டு அந்த உத்தரவில் வந்து சில குறைபாடுகள் இருந்தும் அதையும் சரி செய்வதற்கு செஞ்சு ஒரு உத்தரவை வந்து வாங்கியிருக்கேன். இதுவரை வந்து அவங்க போய் வீடியோ ஃபோட்டோஸ் காட்டி இன்னைக்கு வந்து இந்தியா முழுசும் நீங்கள் கோழி பண்ணைக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அந்த ஒரு பிரச்சனையே தீர்ந்துன்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் நான். இது போல் வந்து கோழி பண்ணைகள் மட்டுமல்ல, கோழி பண்ணையில் வந்து இன்னைக்கு இலவச மின்சாரத்தில் விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய இலவச மின்சாரத்தில் கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு குடிநீர் குடிநீர் எடுத்துக்கலாம்னு சொல்லி உத்தரவு வாங்கினது நான் தான். இது வந்து இப்போ பொறுத்த இதெல்லாம் எதுக்காக சரி சொன்னால் இந்த இருக்கக்கூடிய விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கோழி பண்ணை விவசாயத்தில் இருக்கக்கூடிய கோழி பண்ணை கட்டுவதற்கு கட்டுமான அனுமதி வாங்கணும்னு சொல்லி அரசு கொடுக்கப்பட்டதில் நான் வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு அன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வந்து அதிமுகவினர்கள் கூட அவர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கோழி பண்ணை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு கட்டட அனுமதி வாங்குவதிலிருந்து விலக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு வாங்கி அன்றைக்கு கோழி பண்ணையில் இருந்து இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டக்கூடிய கோழி பண்ணைக்கு அந்த கட்டுமானத்தை அனுமதி வாங்கியிருக்கோம். அது காரணம் தான் இதையெல்லாம் செய்வதற்கு கோழி பண்ணையில் ஒன்றும் செய்யலன்னு சொன்னால் அவர் கோழி பண்ணைக்கு சம்மந்தமே இல்லை அவர் வந்து அதை சொல்கிறார். அதே சமயத்தில் வந்து அவர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசினார். டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன செஞ்சார், அவர் வந்து மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இது வரைக்கும் என்ன கோரிக்கை என்று கொடுத்துருக்க எம்பியார் என்ன எம்பி எம்பியான என்ன கோரிக்கை அவர் கொடுத்துருக்கார் கொடுத்துருக்கார் வந்து அவரும் ஒரு சங்கம் வச்சிருக்கார் இல்லையா, லாரி உரிமையாளர் சங்கம் வந்து வச்சிருந்தாலும் சொன்னால் அவர் கோரிக்கை கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் ஏதாவது கோரிக்கை கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் வந்து எனக்கு பயோடீசலுங்கிறது வந்து ஒன்று நாமக்கல்ல வந்து பிரச்சனையில் இருந்தது, அதை என்னை கூப்பிட்டு வந்து பேசினாங்க அசோசியேஷன்ல பயோடீசல் விற்பதற்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பயோடீசல் வந்து இதில் லாரி உரிமையாளர்கள் என் மேலே வருத்தப்படப்பட்டாங்க. பயோடீசல் கொடுப்பதனால் வந்து இன்னைக்கு வந்து மாசுபடுவது மட்டுமல்ல அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வேட்டு வந்து இன்னைக்கு முழுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு சுமார் 7,500 கோடி ரூபாய் வந்து வருமானம் பாதிக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து இது முழுமையாக நிறுத்தியே தீரும்னு சொல்லி நிறுத்தினேன். அது வந்து தமிழகம் முழுசு இன்னைக்கு பயோடீசல் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு முழுமையான காரணம் நான் தான், நான் மறுக்கல. இன்னைக்கு ஏன்னா லாரி தொழில் இருக்கக்கூடிய பயோடீசல் வாங்கி இன்னைக்கு நான் வந்து கம்மி ரேட்டில் வந்து ஓட்டலான்னு சொல்லி சொன்னேன்னா அவன் வாடகை கம்மியாக ஓட்டுறான், இன்றைக்கி டீசல் ஓட்டு ஓட்டுறவன் வந்து நீ அந்த மார்க்கெட்டில் ஓட்ட முடியல. அப்போ பல லாரிகள் வந்து பல லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, இது வெளிப்படையாக தான் சொன்னேன்.
இதெல்லாம் வந்து மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் ஜிபிஆர் வந்து ஜிபிஆர் வந்து கருவி பொருத்த வேண்டியது, அதில் கூட வந்து சில கம்பெனி தான் பொருத்தணும்னு சொல்லி அன்றைய வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் அரசிடம் பேசி அதை வந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி கம்பல் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க. இது சம்மந்தமாக நான் வந்து பாதுகாப்பு நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய ரோட் சேஃப்டி கமிட்டிக்கு நான் தான் சேர்னாக இருக்கேன். அதில் வந்து லாரி உரிமை சங்கத்தை சேர்ந்தவர்கள் செயலாளர் கூட வந்திருந்தாங்க. அவரிடம் சொன்னேன், நீங்கள் வந்து நான் அரசிடம் பேசியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி வந்து எஃப்சி பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எந்த பிராண்டில் நான் உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ பிராண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு எஃப்சி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன். அதே போல் வந்து கொரோனா காலங்களில் வந்து லாரி டேங்கர் அசோசியேஷனில் வந்து எல்பிஜிலிருந்து ஒரு கோரிக்கை வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது சொல்லியிருந்தாங்க. அதை வந்து மத்திய அமைச்சர் நேரில் அன்றைய அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து ஒரு வாரம் காலத்திலேயே அதுக்கான உத்தரவு வாங்கி கொடுத்துருக்கேன். அது எல்பிஜி லாரி அசோசியேஷனுக்கு அவருக்கு தெரியும், வந்து அன்றைய வந்து தலைவராக இருந்தவர் வந்து தலைவர் நடராஜன் இருந்தார் அவருக்கு தெரியும். இது போல வந்து லாரியை வந்து உரிமையாளர்கள் வந்து சந்தித்து கேட்டதுக்கு இல்லை வந்து சந்தித்து கேட்காமல் அவர் வந்து நான் தொலைபேசியிலையோ இல்லை வந்து கடிதமாக கொடுத்தோம்னா அது மேலே எது எது சாத்தியப்படுமோ அது நடவடிக்கை எடுத்துருக்காங்க, ஏன்னா இல்லைன்னுலாம் சொல்ல. அதே போல் வந்து காஷ்மீரில் வந்து லாரிகள் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆப்பிளோட ஏற்றிக்கிட்டு பனி காலங்களிலே மேலே இருந்து 500 மேற்பட்ட லாரிகள் தமிழகத்தை சேர்ந்த லாரிகள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. 20 மேலே வந்து லாரிகள் வந்து இருந்த நாட்கள மருத்துவம் வந்து மருந்துகள் இல்லை, டீசல் கிடையாது. அந்த 500 மேற்பட்ட லாரிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய லாரிகளை கீழே கொண்டு வருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை வந்து தொலைபேசியில் பேசி அன்றை இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது மட்டுமல்ல தேசிய மாநாட்டு கட்சியுடைய தலைவர் ஃபருக் அப்துல்லாஜி அவரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த அனந்தநாத்தினுடைய எம்பி அவர் மூலியமாக அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் ஒரு இராணுவ அதிகாரி, அவர் வந்து இராணுவ அதிகார் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த, அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த இருக்கக்கூடிய அத்தனை டிரைவர்களுக்கும் மருத்துவ உதவிகளை செய்வது மட்டுமல்ல டீசல்களை கொண்டு போய் கொடுக்கப்பட்டு அந்த அனைத்து லாரிகளும் கீழே கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுத்து கீழே கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வந்த பிறகு என்னை சந்தித்து நன்றி சொல்வதற்காக லாரி அங்கே இருக்கக்கூடிய லாரி புரோக்கர் இருக்கக்கூடிய வந்து சங்கத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் நேரில் சந்திப்பதற்காக என்னை வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் வேளாங்கண்ணப்பட்டியில் நன்றி கூட்டத்தில் இருக்கும்போது அங்கே நேரில் வந்து என்னை வந்து சந்தித்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து வரும்பொழுது நான் வந்து செய்யக்கூடிய அதுக்கான கடிதம் இங்கே இருக்கிறது. அதே போல் சிப்காட் விஷயத்து பேசுகிறார். சிப்காட்டுக்கு வந்து இது மாதிரி வந்து எம்பி போய் நேரில் சந்தித்து பேசணும்னு சொல்லி சிப்காட்டை கொண்டு வந்து தமிழக அரசு கொண்டுட்டு வந்து நாமக்கல்ல கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட சிப்காட்டுக்கு வந்து எனக்கு வந்து நேரில் சந்திச்சு கொடுத்துன்னு சொன்னாங்க. நேரில் சந்திச்சு கொடுத்த லெட்டர் இங்கே ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பொதுமக்கள் கையெழுத்து போட்டது எல்லாமே ஆகிட்டு இருக்கு. சிப்காட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடங்களையாவது வந்து ஆதரிச்சோ இல்லை எதிர்த்தோ நான் வந்து கொடுக்கல, நான் யாருக்கும் வந்து ஆதரிச்சு கொடுக்கல எதிர்த்து கொடுக்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரில் பேசும்போது வந்து நான் சொல்லி சொன்னேன் சிப்காட் வந்து வர்றது நல்லது, அதில் வந்து மறுக்கிறது நான் வந்து இன்றைக்கும் சொல்கிறது வந்து சிப்காட் வந்தால் நல்லது தான். சிப்காட் வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிப்காட் வந்து வர்றது வந்து வேலை வாய்ப்பு நிறைவேற்றி வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் என்னை விடவோ ஒருத்தர் சொன்னாங்க தண்ணி மாசுபட்டு மாசுபட்டுன்னு சொல்லி, என்னை விட ஒரு எம்பி எவனாவது வந்து தண்ணி மாசுபட்டுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்காங்களா? வந்து கவர்மெண்ட் கிட்ட ஃபைட் பண்ணது வந்து செல்லராசாமணி வந்து மணல்லேருந்து அழுறதுக்கு பண்ணிட்டு மணல் வந்து அதனால் இன்னைக்கு வந்து நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகணும்னு சொல்லி என்னை விட ஒருத்தர் வந்து மணல் அழுறதுக்கு ஒரு எதிரியாக இருந்திருப்பானா? இன்னைக்கு வந்து இவங்க பேசுகிறாங்க நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் மணல் அழுறது குண்டா சரி கொண்டு போய் சேர்த்துருந்து நான் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் மனதிலேருந்து நான் வந்து பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பிடிச்சிருக்கு கடைசி குண்டா சொல்லிக்கு போனேன், எனக்கு இது எவ்வளோ த்ரெட்னிங் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாசுபட்டனால இன்னைக்கு வந்து மோகனூரில் இருக்கக்கூடிய குடிநீருக்கு வரக்கூடிய கிணறு அந்த ஒரு வந்து கோயில் ஒன்று இருக்கும் வந்து ஒரு ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து குடிநீருக்கு வரக்கூடியது கழிப்பிட தண்ணி அந்த வந்து குளிப்பு அந்த குடிநீர் கிணத்துக்கு வந்து போய் ஜாயின் வந்து சேருது. அந்த கழிநீரும் வந்து நல்ல தண்ணீர் சேர்ந்து வந்து அந்த மக்கள் குடித்தாங்க. அதை குடிக்கிறத உடனடியாக வந்து நான் ஆய்வு பண்ண பிறகு உடனடியாக அந்த வந்து கிணறு வந்து போகிறது மூட சொல்லி அந்த வந்து தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். மணப்பள்ளியில் வந்து கழிநீர் குடிச்சிட்டு இருந்தாங்க, கழிவுநீர்லேருந்து அந்த இடத்துல இருந்து பம்ப் எடுத்தாங்க, அதை உள்ளிருந்து தண்ணி எடுக்கிறது பண்ண. அப்போனா ஆத்தோரத்தில் இருக்கீங்க கழிவுநீர் குடிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது உள்ள இருக்கீங்க எந்த தண்ணி குடிக்க முடியும்? அப்போ என்னை விட ஒருத்தர் வந்து தண்ணிக்கு வந்து போராட முடியுமா?
தண்ணி வந்து ஆறு மணல் அள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தான்னு சொன்னா வாய்க்காலுக்கு தண்ணி எப்படி ஏறும்? இதையெல்லாம் நான் வந்து வாய்க்கால வந்து நான் மோகனூர்ல ஆய்வு செய்யலையா, நீங்க நஞ்சேடியார் வந்து ஆய்வு செய்யல, ராஜவாய்க்கால் எல்லாமே ஆய்வு செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது வந்து அவங்க சொல்ல சிப்காட்ல வந்து தண்ணி கெட்டு போயிருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நாமக்கல் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்கள் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் விலை இவ்வளவு விலை வந்து இருப்பதற்கு காரணம் தொழிலை செய்து சம்பாதித்ததன் காரணத்தினால விலை வந்து நிலங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது. விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய சிப்காட் வர வேண்டியது வர வேண்டியது தான். நிலங்களுக்கு பணம் பற்றாக்குறையா இருந்தால் 10 மடங்கு சேர்த்து கேட்போம், 10 மடங்கு சேர்த்து கேட்க தப்பே இல்லையா? அவர்களையும் வெள்ள வேட்டி இல்லாமல் அவர்கள் வந்து விவசாய நிலத்தில் கஷ்டப்பட்டு அவர்களும் கார் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், அவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு சொன்னா அங்க இருக்க நிலங்கள் வந்து கவர்மெண்ட் எடுத்தா 10 மடங்கு சேர்த்து கேட்போம். 1 லட்சம் ரூபாய் போற நிலமா இருந்தா 10 லட்சம் கேட்போம், 10 லட்சம் ரூபாய் கைலைன் வேணும்னா 1 கோடி கேட்போம். கேட்கறது தப்ப இல்லை. அவர்களும் தொழில் செய்ய வேண்டும், அவர்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் நினைக்கிறோம். தண்ணீர் மாசுபடாம இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வரணும்னு சொல்லி கேட்கறது தப்பே இல்லை. இன்னைக்கு சிப்காட் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒசூர் எப்படி டெவலப் ஆயிருக்கு, ராணிப்பேட்டை எப்படி டெவலப் ஆயிருக்கும், திருவனம்பூர் எப்படி டெவலப் ஆயிருக்கும்? நீங்க சிப்காட் வந்தனாலதான் நீங்க வந்து ஒசூர் அவ்வளவு டெவலப் ஆயிருக்கும், அங்க மாசு தண்ணி மாசுபட்டுருச்சா? இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து போயிட்டு வந்து தவறானது மட்டும் சொல்றத விட உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இன்றைய சூழல் வேணும். ஆதரவுக்கும் போய் பேச போல வந்து எதிர்ப்பும் பேச போல நான் வந்து இப்ப பேசுறது வந்து கேட்டதுக்கு என்னுடைய கருத்தை நான் வந்து தெரிவிச்சு இதெல்லாம் இருந்தால் நல்லது என்று என்கிட்ட பேச வரீங்க சொல்லியிருக்கேன். நான் வந்து மறுக்கல தொழிற்சாலைகள் இல்லாம இருந்தா எல்லாம் நீங்க 50 எப்படி டெவலப் ஆயிருக்க நாம வந்து சென்னையில எல்லாமே வந்து தொழிற்சாலை வரணும். தொழிற்சாலையில மாசுபடக்கூடாது, தண்ணீர் மாசுபடக்கூடாது, காற்று மாசுபடக்கூடாதுங்கிறது அது தெளிவா இருக்கும். அது வந்து அவர்கள் கேட்கலாம். நிலத்துக்கு விலை குறைவா இருந்தா ஜாஸ்தி கேட்கலாம், அது அரசாங்கத்துக்கு கேட்க முடியாது. மரங்களுக்கு விலை ஜாஸ்தி, நிலங்களுக்கு ஜாஸ்தி கேட்கலாம். சார் சிப்காட் இன்னைக்கு கூட தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சிருக்காங்க சிப்காட் வரணும்னு சொல்லி. அப்படின்னா சிப்காட் வரணும், தொழிற்சாலைகள் வரணும் சார், நிறைய தொழில் வரணும் சார், வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கணும் சார், மாசுபடாத மாதிரி தொழிற்சாலைகள் வரணும் சார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் வந்து எம்பியா வந்து அவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்காக மாதிரிலாம் வந்து பண்றாருன்னு கூட சொல்லி சொன்னேன். நான் எந்த இடத்துல சார் மறுபடியும் நான் எலெக்ஷன் நிற்பேன்னு சொன்னேன். நான் தேர்தல் நிற்க மாட்டேங்குது, 4 வருஷம் பேசிட்டு இருக்கேன். நான் எலெக்ஷன் போறேன், இப்ப வந்து எலெக்ஷன்ல நிற்கணும்னு சொல்லி இவர் பண்றதுனாலே நான் எலெக்ஷன் நிற்க மாதிரி வந்துருமான்னு தெரியல. எலெக்ஷன்ல வந்து நான் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து நாமளா எம்பியா இருக்கக்கூடாது, மற்றவர்களையும் எம்பியா ஆக்குறதுக்கு விடும் நினைக்கிறேன். ஆனா இந்த செல்லராசாமணி பேசுனதுனால மீண்டும் நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு உருவாக்கிடுவாரோன்னு பயமா இருக்கு. எனக்கு வந்து இப்ப இவர் வந்து இருக்கிறேன், நான் சார் அசோசியேஷன்ல தலைவராக இருந்தேன், கோழிப்பண்ண அசோசியேஷன்ல 3 வருஷத்துல இருப்பேன்னு சொன்னேன். 3 வருஷத்துக்கு பிறகு நான் தேர்தலில் நிக்கல, நான் எனக்கே தேர்தல் எனக்கு தலைவராக தேர்ந்தெடுத்துக்கு வேண்டாம் சொல்லி போனேன். இவர் மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு விளம்பர பெரியார் வந்து பிறந்த நாளுக்கு நான் எங்கேயாவது போஸ்ட் அடிச்சுக்கிறேன்னா, திரும்ப நாளுக்கு போஸ்ட் அடிச்சுக்கிறேன்னா, இல்ல எனக்கு பதவி வைக்கிறதுக்கு நான் போஸ்ட் அடிச்சுக்கிறேன்னா எதுக்குமே பண்ணல. இப்போ நான் வந்து எனக்கு துணை பேச்சாளருக்கு வந்து எனக்கு கொடுத்து கூட நான் எங்கேயும் போஸ்ட் அடிச்சுக்கணும்னு விரும்பல. எனக்கு ராசி படத்தில் சும்மா தேவை ஓட்டிட்டா நான் வந்து அதுக்கே பிடிச்சி திட்டினேன். எந்த இடத்துல எனக்கு ஒன்று போயிட்டு மாலை மரியாதை பண்ண எனக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நான் போயிட்டேன். இனி இருக்கக்கூடிய இதை வந்து செல்லராசாமின்னு சொல்லி இனி எந்த வந்து மணல் வந்து லாரியை ஒன்று மேலே காப்பாற்றிட்டேன். உனக்கு இல்லாத விளம்பரமா எனக்கு, நான் இருக்கிற பொறுப்புக்கு நான் வந்து விளம்பரம் தெரியல. நீ வந்து இருக்கக்கூடியதுக்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணி, நீ ஒரு எம்பியா இருந்தா எவ்வளவு விளம்பரம் தெரியும் சரி. நீ வந்து இப்ப ஒரு வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கீங்க, அவரு தலை வந்து அவர் வந்து துணைவியார் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் மக்கள் தொகை நீங்க அந்த தொகுதியில இருந்த அந்த பகுதியை வந்து உருந்தூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நான் இவ்வளவு ரெக்கார்டு உங்களுக்கு வந்து கையில் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு எம்பிங்கிற சூழ்நிலை ஒரு லெட்டராது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? ஏன்ட கோரிக்கை நான் இத்தனை கிராமங்களில் செஞ்சது வந்து இருக்கு சார். ஏன்ட வந்து ரோடு போட்டதுக்கு வந்து லிஸ்ட் இதில் பேசல, ரோடு போட்டதுக்கான லிஸ்ட் இருக்கு, எத்தனை கட்டடங்கள் பெறப்பட்டிருக்குது, இதில் வந்து நம கிராம திட்டத்தின் மூலமாக எத்தனை 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த 1 கோடி ரூபாய்க்கான நம கிராம திட்டத்தில் பணம் கட்டி மருத்துவமனைக்கு பள்ளிக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து இப்போ போன வாரம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் கனிம வளத்துறை சார்பாக 2 கோடியே 36 லட்சம் ரூபாய்க்கு கூட அடிக்கல் நட்டாங்க. நான் அது கூட போகல, 2 கோடியே 36 லட்சத்துக்கு அடிக்கல் நட்டுறதுக்கான அந்த கட்டணம் வந்து கொண்டு வந்ததுக்கு மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் கொண்டு வந்து நான் சார். நான் தலைவராக இருக்கேன்னா அந்த நிதி வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து செலவிட செய்ய முடியாமல் ஒரு ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் தான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உண்டு. மீதி வந்து இருக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணம் நிலுவையே இருந்தது. அந்த பணத்தை முழுமையாக செலவு செய்யணும்னு சொல்லிட்டு
நான் வந்து சென்னையில் போயிட்டு நான் அரசியரின் கவனத்துக்கு கொண்டு போனப்போ அவர் வந்து சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிக்கலாம், நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன பிறகு மருத்துவமனைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பள்ளிக்கும் கட்டணங்களுக்கு 2,36,00,000 வாங்குவது மட்டும் இல்லை, கடைசியாக 96,00,000 ரூபாய்க்கு வந்து 26 பள்ளிகளை கழிப்பிடம் கட்டுவதற்கும் வாங்கியிருக்கேன். இது வந்து பூமி பூஜை வந்து 2,36,00,000 கடந்த வாரத்தில் வந்து பூமி பூஜை போடப்படும். அது கூட நான் போகல, அவர் பூமி பூஜை போகிறது விளம்பரம் தரான்னு சொல்லி என்னுடைய எம்பி மண்டிக்கு பூமி பூஜை போகிறதில்ல அதிகம். நான் எங்கே விளம்பரம் தேட போகிறது? நான் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து நிதித்துறை செயலாளர் அவர்களை நேரில் சந்தித்து பேசும்போது இதனால் இப்போ 500 கோடி ரூபாய் தமிழகத்தில் கனிமவளத்துறையில் இருக்கக்கூடிய ஐடியலாக இருக்கக்கூடிய பணத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தமிழகம் முழுசு இருக்கக்கூடிய உழவர் சந்தை பிரச்சனை, உழவர் சந்தைங்கிறது 23 ஆண்டுகள் பிரச்சனை, அது கடிதம். நான் வந்து 23 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் நகராட்சியிலே பேராட்சியிலே மாநகராட்சியிலே பணம் வந்து வாடகை கொடுக்காத பட்சத்தில் அவர்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் கனெக்ஷன் கிடையாது, உள்ளே கழிப்பிடத்துக்கு தண்ணீர் கிடையாது. 23 ஆண்டுகால பிரச்சனையை நான் முடிச்சிருக்கேன், அதுக்கான வந்து முடிக்கப்பட்டது. தமிழகம் முழுசும் ஒரு உத்தரவு, பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சுமார் 400 கோடி ரூபாய்க்கு பக்கமாக இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நகராட்சிக்கும் 25,000 ரூபாய் மாநகராட்சிக்கும் பண்ண போதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஜியோ போட்டோம். 23 ஆண்டுகள் பிரச்சனை எத்தித்திருக்கேன். இன்னைக்கு வந்து பேட்டரி ஆட்டோஸ் இந்தியா தமிழகம் முழுசு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி ஆட்டோ, அந்த பேட்டரி ஆட்டோ வந்து தரமற்ற பேட்டரி ஆட்டோ கொடுக்கப்பட்டது, அதை வந்து நிறுத்த சொல்லி பேசி அது வந்து அனைத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆட்டோக்களையும் பரிசோதனை செய்யப்பட்டது. 100 AH இருக்கக்கூடிய இடத்துல 9 AH 25 AH எல்லாம் இருக்குது. அதே புறமே வந்து இன்னைக்கு பிளாக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணி அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பள்ளி கட்டணங்கள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கணும்னு சொன்னாங்க. ஏப்ரல் கடைசியிலே வந்து ஆரம்பிப்பு கிட்ட ஜூன் 1ஆம் தேதி திறப்புலாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பள்ளி கட்டணங்கள் வந்து ஜூனில் திறக்கக்கூடாது, மீண்டும் அந்த பள்ளிகளுக்கு 3-4 மாதங்கள் இன்னும் கட்டணம் கட்டுவதற்கு வாய்ந்த டைம் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கினது இருக்கு. நான் செய்யப்படும் மருத்துவ மருந்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு கிராமத்தில் கூட வெறிநாய்க்கடி மருந்து இருக்கிறது, பாம்புக்கடி மருந்து இருக்கிறது, 100 ML குளுக்கோஸ் பாட்டில் இன்றைக்கி அனைத்து தமிழகத்திற்குரிய மருத்துவமனையில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் தான் சார், அதை எடுத்து கவனத்துக்கு கொண்டு போனது. இதையெல்லாம் வந்து நீங்கள் தமிழகத்துக்கு முழுசாக இருக்கக்கூடிய இதில் வந்து செஞ்சுருக்காரு. என்னை போல் நான் வந்து அவர் நினைக்கிற மாதிரி நான் வந்து விளம்பரத்தை தேடி வச்சுருந்தேன், அது சின்ன விஷயத்து கூட பெரிய விளம்பரம் தேடிருக்கேன். இதில் வந்து எனக்கு வந்து அதில் அதிக உடன்பாடு இல்லாதனால இன்றைக்கி அவர் குற்றச்சாட்டாக சொன்னதில் வந்து நான் வந்து இது பூரா சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு அந்த அது போல் இருக்கக்கூடிய ஒரு போராளி எனக்கு வந்து இந்த சூழ்நிலை கொண்டு வந்தது அவர் தான். இது ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னா, இது வந்து பொறுத்த வரைக்கும் இனிமேல் யாரோ வந்து இதை பற்றி இது யாராவது ஒரு கேள்வி கேட்டனா கூட அவர்கள் வந்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட பேப்பர்கள் வந்து எந்தெந்த துறை சம்மந்தப்பட்ட பேப்பரில் நான் வந்து எப்பொழுதும் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருக்கேன். அதனால் இந்த நாமக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகை துறை வாயிலாக அவர்கள் வந்து நான் சொல்கிறது, அவர்கள் யார் யாருக்கு வந்து அந்த போல் ஒரு சந்தேகங்கள் இருக்கிறதோ அவர்கள் நேரடியாகவே வந்து வரலாம், ஃபோனில் பேசலாம், இல்லை அவர்களோட வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்களோ மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா நாங்களே அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறேன். அவர் சந்தேகத்தை ஒவ்வொருத்தருடைய சந்தேகமும் மக்களுடைய சந்தேகமும் கண்டிப்பாக என்னால் தீர்க்க முடியும். நான் லஞ்சம் வந்து வாங்கக்கூடிய வந்து ஆட்கள் இல்லை, லஞ்சம் வாங்கலேருந்து வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து சட்டத்துக்கு போட்டு எதுவாக செய்ய சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். என் சம்பளம் கூட இந்த தொகுதியுடைய மக்கள் நலத்திட்டத்தை கொடுக்குன்னு சொல்லி அது அறக்கட்டளை மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கான வந்து முழு பயிலங்கு இருக்கிறது. இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, கட்சி கிடையாது. அனைத்து ஜாதி மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பல பேர்த்துக்கு வந்து செயற்கைக்கால் செயற்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பல அறுவை பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அனைத்து இதில் இருக்கிறது. பல பள்ளிகளுக்கு கட்டணம் வந்து கட்டுவதற்கு சூழல் இல்லாத இடத்துல கூட அந்த இடங்களை சமன் செய்வதற்கு என்னுடைய வந்து பணத்தில் சேர்ந்து அறக்கட்டளை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுசும் வந்து பணம் வராமல் இருந்தது. தீபாவளிக்கு தமிழகம் முழுசும் வந்து வந்து பணம் வராமல் 3-4 மாதங்கள் பணம் வராமல் இருந்தது. இது நிதித்துறை செயலாளர் அவர்கள் வந்து என்னிடம் நேரில் வந்து இது போல் பணம் வராமல் இருக்கிறது, அது நீங்கள் மத்திய அரசில் பேசணும்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக அவர் வந்து துறை சார்ந்த இருக்கக்கூடிய டைரக்டர் அவர்களும் ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி அன்றைய காலை நான் வந்து 11 மணிக்கு அவர்கிட்ட பேசும்பொழுது 2 மணிக்குள்ள ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த நாள் நான் நிதித்துறை வந்து ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரியை நேரில் சந்தித்து பேசி அவர் உடனடியாக ஃபைனான்ஸ் செக்ரட்டரிட்ட பேசிட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே அதுக்கான தொகையை வந்து நிறுவிய உடனடியாக சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2,700 கோடி ரூபாய் ஒரு வாரம் காலத்திலே வந்து பணம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அரசிலிருந்து எனக்கு
அதுக்கான கடிதமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அன்றைய முதல்வர் அவர்கள் வந்து அன்றைய வந்து 2900 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2700 சம்திங் வந்து கோடிகள் வந்து வரவழைத்து அந்த பணத்தையும் அப்பொழுது வந்து வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வரவழைக்கப்பட்டது. இது போல மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய நிதி கூட என்னால் வந்து அந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னால் பெறப்பட்டது. அதனால் வந்து நிறைய வந்து இந்த மத்திய மாநில அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்சிமம் நான் வந்து அவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை செய்வதற்கும் எனக்கு வந்து ஒரு இடர்பாடே கிடையாது. நான் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நான் வந்து என்னுடைய எண்ணம் கூட தொகுதி மக்கள் மட்டுமல்ல எந்த பகுதியாக இருந்தாலும் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் தான். ஒரு மக்கள் பகுதியாக இருந்தால் எதை வேணாலும் செய்ய முடியும், நல்ல காரியங்களை மக்களுக்கு கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு வந்து அந்த ஒரு வேகத்தை தவிர எனக்கு வந்து ஏற்பட்டதில்லை. நான் வந்து எனக்கு கட்சியில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொதுச் செயலாளர் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல இந்த யாருக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் செய்து சொல்லியிருக்காங்க. அதே போல் கொரோனா காலங்களில் வந்து சைனாவில் உகான் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளுடைய சங்கரியை சார்ந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு 34 குழந்தைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனி விமானத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தேன். அதே போல் மணிலாவிலிருந்து வரக்கூடிய 222 வந்து மாணவர்கள் நம்மளுடைய எருமப்பட்டி பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர் அந்த மாணவியுடைய தந்தை எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு அந்த குழந்தையை வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் அதை உடனடியாக சந்தித்து 222 பேரும் விஜயவாடா டெல்லிக்கு வந்து குழந்தைகள் கொண்டு வரப்படும். அது கூட நான் வந்து ஒரு இடத்துல வந்து தவறாக பேசிட்டாங்க. நான் அந்த ரிப்போர்ட் போகிறாமல் அவங்களுக்கு உடனடியாக ஆண் வந்து லைவில் ஓடிட்டு இருக்கும்போது நான் அனுப்பிச்சேன். யாரால் கொண்டு நாம் செஞ்சதை வந்து அவங்க செய்தேன்னு சொல்லி பேசும்பொழுது அப்புறம் அவங்களே கூப்பிட்டு இல்லை நாங்கள் வந்து அரசியல் கொஞ்சம் பேசிட்டோம் அது தப்பாக நினச்சிக்க வேணாம்னு சொல்லிச்சுறாரு. எதுவுமே நான் கொண்டு போகல, எல்லாமே எனக்கு மெயில் போகிறமே என்று இருக்கு. அதனால வந்து எனக்கு வந்து மன நிறைவோடு நான் வந்து இந்த 5 காலம் பணியை வந்து மன நிறைவோட வந்து செயல்படுத்திட்டு இருக்கேன். அதனால அப்புறம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸில் மேம்பாலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பகுதியில் வந்து 3 மேம்பாலங்களும் அதே மாதிரி காக்காபாளைய தொழில் மேம்பாலம் கொண்டு வரப்பட்டதும் இல்லாமல் தற்சமயம் குமாரப்பாளையம் அது வந்து ஈரோடு தொகுதியை சேர்ந்து குமாரப்பாளையத்தில் கத்தேரி ரோட்டில் வந்து மேம்பாலம் அதே போல் வந்து பெருந்துறை பகுதியில் 3 மேம்பாலங்கள் வந்து காஞ்சி கோயில் திருப்பதி மற்றும் வந்து 3 மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது. இப்போ நாமக்கல் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்து கொண்டு வரதுக்கான வந்து எல்லாமே டீடைல்ஸ் வச்சுருக்காங்க. சர்வீஸ் ரோடு இன்றைக்கி புதுச்சி தரும் போது கலங்காணி அதே சமயத்தில் இன்றைக்கி ஓவியம்பாளையம் வந்து இடத்துல உயர்மட்ட பாலம் வேலூர்ட்டு உயர்மட்ட பாலம் மல்லூரில் உயர்மட்ட பாலம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளும் இங்கே வச்சுருக்கேன். அதனால் வந்து உயர்மட்ட பாலம் வந்து எத்தனை சிறப்பு நாடாளுமன்ற தொகுதியில் முடிச்சிருப்பீங்க? இப்போ நம்ம நாமக்கல் தொகுதி மட்டும் இல்லாமல் வந்து ஈரோடு தொகுதி திருப்பூர் தொகுதி இதில் கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசு போயிருச்சு அது போயிட்டு 236 கோடி ரூபாய் வந்து அன்றைய வந்து ஆட்சியிலே அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. செல்லராசாமணி வந்து நான் வந்து வெளிப்படையே சொல்ல போனா வந்து அவர் சொசைட்டில வந்து மரம் வெட்டிட்டாங்க. சொசைட்டியில் மரம் வெட்டினது வந்து எனக்கு புகார் மனு வந்து எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் புகார் மனு எது கொடுத்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டுனா வந்து செஞ்சிருவேன். அது வந்து எனக்கு வந்து ஜாதி மதம் கட்சி சொந்த பந்தம் எனக்கு பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்க்கணும். அந்த பக்கம் வந்து கான்ட்ராக்டர் வந்து எனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவினர் கூட பாதிக்க விட்டுருக்கேன். அதனால் அது என்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்லை. நான் வந்து இது போல இருக்க குறைபாடுகள் மரம் வெட்டுறது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா கூட உத்தரவே போடப்பட்டு ஒவ்வொரு இது எல்லாமே பள்ளிக்கூடங்கள்லேருந்து மரக்கிளைகளை வந்து கட்டடத்து மேலே இருக்கக்கூடிய மரக்கிளைகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நான் போட்ட உத்தரவில் வந்து இது ஒவ்வொரு பள்ளியிலும் மரக்கிளை அப்புறப்படுத்த ஃபோட்டோ வீடியோஸ் வந்து எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா மரம் வந்து ஒவ்வொரு அரசு நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருக்கேன். இதில் வந்து ஒற்றெட்டிப்பட்டி ஆண்டலூர் கேட்டு அரசு மருத்துவ அரசு கலைக்கல்லூரி பவித்திரம் பகுதியில் பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வந்து அரசு கலைக்கல்லூரி முதல்வரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடுமையான நான் அது இல்லாத பெனால்ட்டி ஹெவி பெனால்ட்டி போட சொல்லி நான் வந்து ரிப்போர்ட் அப்படி தான் அனுப்புவேன். டிஎஃப்ஓ போய் மெஷர்மெண்ட் எடுக்கணும் எடுத்து ஹெவி பெனால்ட்டி போட சொல்லி
இது போல தான் வந்து இது பௌத்திரம் புதூர் நடந்தது. இதே போல தான் வந்து நான் செல்லராசாமணி வந்து மரம் செல்லராசாமணி வெட்டின மரம் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து வந்த பிறகு நான் வந்து பெட்டிஷன் வந்து நடவடிக்கை எடுத்து சொல்கிறேன். இது நான் வந்து நடவடிக்கை எங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு டிஎஃப்ஓ மூலிமா ஆர்டிஓ ஆர்டிஓ மூலிமா வந்து டிஎஃப்ஓ லெட்டர் வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகணுச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு பேசி ஃபாஸ்ட்டாக முடிச்சு சொல்கிறது. இது வந்து அவருக்குன்னு இல்லை, இது என்னுடைய பாலிசி டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்துட்டு அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு டிஎஸ்பி ஃபோன் பண்ணி சார் வந்து செல்லராசாமணியை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் வந்து அரசு வேலை செஞ்சுக்கல சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போயிருக்கேன். நான் வந்து ரிமாண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ரிமாண்ட் பண்ணியிருக்க வச்சுருந்தாங்க. ரிமாண்ட் பண்ணியிருக்க வந்து சரி வந்து சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அவர் வந்து அதை ரிமாண்ட் பண்ணதுனால வந்து எம்எல்ஏ வந்து அலிகேஷன் சொன்னார். இந்த அலிகேஷன் வந்து செல்லராசாமணிக்கு வந்து எனக்கு அவருக்கு தனி நான் ஒரே ஒரு நாள் தான் அவர் கண்டென்ஸில் வந்து பார்த்துருக்கேன். நான் செல்லராசாமணிகிட்ட போய் பேசுனது கூட கிடையாது. எனக்கு வந்து தேவையில்லாத விஷயம். அவர் பாதிக்கணும்னா அவர் வந்து தப்பு பண்ணிடுற. அவர் வந்து அந்த வெட்டி நம்பர் டூ அக்கௌண்ட்டில் வந்து சொசைட்டிலே போட்டு நம்பர் டூ அக்கௌண்ட்டில் அவர் போட்டு போட்டோம்னா படுத்து தலைவர் வந்தாருன்னா அவங்களுக்கு மரம் என்னோட வெட்டுறது நம்பர் டூ அக்கௌண்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வரவங்க பொறுப்பில் இருக்கீங்களும் நம்பர் டூ அக்கௌண்ட்டுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மரம் வெட்டிச்சு கட்டுவாங்க. வந்து கொஞ்சம் இடம் பத்தில் விற்று பணம் போடணும்னு சொல்லி போனால் இவர் வீட்டுக்கிட்டு இருக்க மரத்தை வெட்டி வேணக்கூடாது நம்பர் டூ அக்கௌண்ட்டில் பணம் கட்டணும். இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க. அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ சரியான வந்து ரிப்போர்ட்டு கரெக்டாக கொடுக்கலன்னு சொன்னால் உன் வேலை பறி போயிருந்துச்சு சொன்னோம் அந்த சொசைட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபையும். இதெல்லாம் வந்து என்ன இது அரசு இடங்களில் இருக்கக்கூடிய யாரும் தவறு செய்யக்கூடாது. வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவனும் சரி அந்த அரசு பள்ளியில் இருக்கிற பிடிஏ எஸ்என்சியில் இருக்கிறவங்க இந்த உறுப்பினர் யாருமே தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த கண்டிஷன் கொண்டு வரோம். இல்லைன்னா எல்லாரும் மரம் வெட்டி விற்றுருவாங்க. என்னுடைய மகளுடைய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காரு அவர் வந்து என்னுடைய மருமகன் பேசுறாரு ரெக்கமெண்ட் பண்றாரு வேண்டாம்னு சொல்லிட்டு என் சம்பந்தி வந்து சின்ன சம்பந்தி ரெண்டு பேரும் பேசுறாங்க. நான் என் பொண்ணே சொன்னாலும் நடவடிக்கை வந்து பாயும்னு சொல்லிட்டேன். என் பொண்ணே ரெக்கமெண்ட் பண்ணாலும் நடவடிக்கை பாயும் சொன்னேன். வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது 2012-13 அந்த கான்ட்ராக்டர் சங்கர் கான்ட்ராக்டர் தான் இன்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியதை வந்து தொடர்புள்ளவர் தான் எடுத்துட்டேன். நான் சொல்கிறது மக்களுடைய பணம் சார். நான் சொல்கிறது நான் எனக்குன்னு விரோதியாக பார்க்கல. மக்களுடைய வரி பணம் நான் வந்து மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து இது யாரையும் குற்றச்சூழல மக்களுடைய வரி பணம் மக்களுடைய நம்மளுடைய இடம் அப்படிங்கிற உணர்வில் தான் நான் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்க நான் பேசுகிறேன். அதிகாரம் தான் செய்கிறேன். இல்லைனா எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சார் இன்னைக்கு சாயங்காலம் வந்து அவரை சந்திச்சு ஏதோ சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் அவர் போட்டுக்கார் சார். அப்படியே தான் அவர் சந்திக்க முடியல சார். நான் சொல்கிறது சந்திக்கிறது வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லி நான் அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இன்றைக்கி வந்து இப்போ செல்லராசாமணி இடத்துல போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கொடுப்பாங்கன்னு அவர் வீட்டுக்கு எனக்கு வரணும்னு சொன்னால் நான் வரலன்னு சொன்னால் ஏதாவது குற்றச்சாட்டு வந்து வாட்ஸ்அப்பில் போடலாம் போட்டோம்னா எம்பி நம்மகிட்டே வீட்டுக்கு வந்து இப்போ பத்திரிகை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் இந்த குற்றச்சாட்டு வந்து இதோட முடிச்சேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு வந்து இந்த தொகுதியிலன்னு சொல்லி எந்த பகுதியில் இருந்தாலும் சரி என் மேலே குற்றச்சாட்டு வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அவங்கள நேரிலே என் ஆஃபீஸுக்கு வரலாம் இல்லைன்னா ஃபோனில் பேசுகிறாங்க அவங்கள வீட்டுக்கே நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த ரெக்கார்டை அனுப்பிச்சுட்றேன். அவர்கள் குறையை சரி பண்ணிட்டு போயிடலாம் இல்லை. இது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும். நம்ம வந்து செல்லராசாமணி சொன்ன குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று பேசும்போது கூட நீங்கள் வந்து செஞ்சது வந்து நிறைகளாக இருந்தால் நான் வாழ்த்திடுறேன்னு சொன்னாப்பில் அவர் வாழ்த்து நான் எனக்கு தேவையில்லை. அவர் குறை சொன்னதை வந்து அவருக்கு ஊடகத்து வாயில கொண்டு போகிறேன். அவர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வந்து பின்னால் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பொறாமே வந்து மத்திய மாநில அரசு செஞ்சது நான் வந்து இண்டிஜுவல் இண்டிபெண்ட்டாக பண்ணினது எல்லாமே ஆதாரத்துடன் இருக்கக்கூடியது. அதனால் வந்து மேற்கொண்டு ஏதாவது செல்லராசாமணிக்கு டவுட் இருந்தால் இருக்கட்டாலும் அவருக்கு நான் வந்து மெயில் பண்ணலை. அவர் போராளி நல்லதுக்கு போராடிட்டும் தப்பே இல்லை. அவர் கேட்டதுனால எனக்கு வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு வழியை தீத்துட்டு போயிட்டார். அது வந்து அதனால் நான் வந்து அவரை வந்து பாராட்டுறேன். வந்து நல்லதை செய்ய சொல்லுங்கள். அவர் நல்லதை செய்ய சொல்லுங்கள். அந்த சிப்காட் விஷயம் பேசினார். அவர் 52 தடவை பண்ணியிருக்குன்னு சொல்லி 52 தடவை எந்த இடத்துல அவர் வந்து 52 தடவை அவர் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. 52 தடவை அவர் வந்திருக்கு நம்ம இல்லையா. அவர் வந்து காக்கா உட்கார பழமழை வந்த கதையாக
இந்த பிடிச்ச அரெஸ்ட் பண்ண போய் அவர் வந்து இதை ஒரு கையில் எடுத்துக்கிட்டார். அவர் வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு சங்கத்தை வச்சுக்கிட்டு பணம் வந்து அவர் பார்க்குறாரு. நான் இதுக்கு அவ்வளோ பண்ணுறேன், இதுக்கு அவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். நாம் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் அது லோக்கல் ஒரு சின்ன அரசியல் பண்ணுறாரு, அது ஏதோ பண்ணிட்டு போகிறார். அவர் நிற்கிற மாதிரி தான் அவர் ஒரு எம்பிக்கு கூட நிற்கிட்டு தப்பு இல்லை. நிறைய சர்வீஸ் பண்ணுறேன், என் சக்தி இவ்வளோ தான் முடிஞ்சுது. நான் முதல் முறையாக வந்திருக்கேன், நான் அரசியல்வாதியாக இல்லை, நான் முதல் முறையாக வந்து இவ்வளோ செய்ய முடிஞ்சுது. இதை விட ஒரு வந்து அதிகம் செஞ்சுருக்கேன். எந்த எம்பியாக இருந்தாலும் வந்து நீங்கள் கேளுங்க, வந்து தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி செஞ்சு இருக்கோம், ரோடு ஹைமாஸ் லைட்லாம் இருக்கும், போய் பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே கீழே வந்து கல்வெட்டுலேயே பேர் போட்டிருப்பாங்க, எவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க. நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர், இதுக்கு முன்னே போட்டவங்க இருப்பாங்க, இப்போ போட்டது இருக்கும். நான் போயிட்டு அவரு கூட போய் பார்க்க சொல்லுங்கள், இங்கெல்லாம் ரைட் போட்டுருக்கு, கல்வெட்டில் போய் பார்க்க சொல்லுங்கள். நான் போட்டிருக்க ரேட்டுக்கும் அதுக்கு முன்னாடி அஞ்சு அஞ்சு வருஷமும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரேட்டும் வித்தியாசம் இருக்கும். நான் லஞ்சம் வாங்கும்போது தான் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கலாம், எனக்கு அந்த பாலிசியே இல்லை. நான் எனக்கு மனசிலாக இருந்தால் மனசிலாகவே போய்க்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து எந்த விருப்பங்களும் வந்து எனக்கு வந்து கிடையாது. நான் மன நிறைவோடு வந்து அந்த ஐந்தாண்டு காலம் வந்து பணி நிறைவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதனால் வந்து அவர் வந்து என்னை கேட்டது வந்து இந்த ஒரு பதவியை எனக்கு கொச்சப்படுத்துறது வந்து எனக்கு வந்து தவறாக தெரியுது. அது வந்து இவ்வளோ வேலை செஞ்சது அது கம்மின்னு நீங்கள் ஊடகத்துலேயே பார்த்துட்டு நான் வேலை செஞ்சது கம்மின்றதுன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய எம்பி யார் வந்தாலும் சரி இதோட சேர்த்து செய்வீங்க, அது நீங்கள் தான் சேர்த்து செய்வீங்க. இதை நான் செஞ்சது வந்து நான் என்னுடைய வந்து கணிப்பு இவ்வளோ வேலையை வந்து எந்த எப்படி இது வரைக்கும் அதை செஞ்சிருக்க முடியாதுன்னு நான் என்னுடைய எண்ணங்களை நான் வந்து பண்ணுறேன். இதில் இதை விட சிறப்பாக வந்து எம்பிகள் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு அதை விட ஒரு பெருமை எனக்கு வேறு இது இல்லை. வந்து இன்னும் இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு எந்த எம்பியால் வரணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறது. ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறது வந்து அவ்வளோ அதிகாரம் படைத்தவர், அவ்வளோ அதிகாரம் வந்து அவருக்கு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிக்கும் இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலெல்லாம் அவர் போல இருக்கக்கூடியதெல்லாம் மக்கள் பிரதிநிதியாக வந்து இருக்காங்கன்னு சொன்னால் அவர் ஒரு தடவையாவது கேட்டார். அந்த குமரிப்பாளையம் அவர் பேசுகிற குமரிப்பாளையத்தில் வந்து பள்ளிக்கூடம் ஆய்வு பண்ணியிருக்கேன், அந்த டவர் அங்கே செல்ஃபோன் டவர் கிடையாது. நான் நேரில் போய் ஆய்வு பண்ணிவிட்டு அங்கே செல்ஃபோன் டவர் போட, கொல்லிமலையில் செல்ஃபோன் டவர் போட, இங்கே வந்து 27 இடங்களில் செல்ஃபோன் டவர் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் காரணம் இதுக்கு டெல்லியிலேருந்து அஸ்வினி வைஷ்ணவ் மூலியமாக அங்கேருந்து ஒரு டீம் கோயம்புத்தூர் வந்து என்னை நேரில் சந்தித்து அந்த விளக்கங்களை கம்ப்ளீட்டாக பெறப்பட்டு அதை ஒவ்வொரு இடங்களிலும் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணிவிட்டு 27 இடங்களில் நாமக்கல்ல இன்றைக்கி வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதை வந்து கிட்டத்தட்ட இந்த 3-4 மார்க்கெட்டில் எல்லாமே முடிஞ்சிடும். அதில் குமரிப்பாளையம் உண்டு. இது இத்தனையும் இதெல்லாம் யார் கொண்டுட்டு வந்தது? 27 இடங்களில் புதிய செல்போன் டவர், புதிய செல்போன் டவர் மலையில் வந்து வந்து இன்றைக்கி கொல்லிமலையில் வந்து அனைத்து பகுதிக்கும் இன்றைக்கி கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சது இன்றைக்கி வந்து சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ மணிகள்லாம் வந்து இது கொரோனாத்தில் பட்ட கஸ்டமர்லாம் தீரப்போகுது. பண்ணிட்டுருக்காங்க, 3 மாதத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரீஸ் ஆகும். அதனால் வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி அவர் சொல்கிறார் வந்து நான் சும்மா உட்காந்துட்டு தான் எனக்கு வந்து சென்ட்ரலில் வந்து செக்ரட்டரி ஜெனரல் வந்து இன்றைக்கி 12th இடத்துல 543 எம்பி இருக்கேன், 12th ரேங்கில் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லி வந்து பண்ண முடியுமா? அவங்க பண்ணுறது நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் என்ன எங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களா? நான் அந்த கட்சி சார்ந்தவனா? இதெல்லாம் வந்து மத்திய இது அத்தனை ஃபைலுமே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் கூட நான் சந்தித்து பெறப்பட்டது. அப்போது செக்ரட்டரி ஜெனரல் வந்து மூலமாக எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து அகில இந்தியாவில் 12th ரேங்க். நீங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பா? எங்க பொதுச்செயலாளர் இருக்கா இல்லையா? நான் எங்க பொதுச்செயலாளர் வந்து நாம் வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொல்றது வந்து ஒரு மாநில செயற்குழு உறுப்பினராக நான் இருக்கேன். கட்சியில பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியா இருக்கேன்னு சொல்லி நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தா அது வந்து அதனால வந்து சார் அச்சாரங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து செஞ்சு அப்பப்போ பேசினாலும் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து மறுபடியும் புதுசாக சொல்லிதான் ஆகும். எவ்வளோ பேர் நான் நன்றி கொடுத்துக்கு போகிறேன், நன்றி கொடுத்துட்டு போகும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு 1000 பேருக்கு எடுத்தனா ஒரு 100 பேர் கூட இருக்கிறதுல வந்து 20 பேர் 30 பேர் எல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுவாங்க, நைட்டில் வந்து இருப்பாங்க. இது போல் இருக்கு. இன்றைக்கி வந்து மணல் கூட வந்து இப்போது கொஞ்சம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது. காவிரி ஆற்றுல இப்போ மணல் நைட்டு கொஞ்சம் எடுக்கிறான்னு சொல்லி ஃபோன் வருது. எனக்கு ஃபோட்டோவில் வந்து டேட்டு டைமும் போட்டுட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்புங்க. அனுப்பி சொன்னால் எனக்கு வித்தின் டேயில் நான் வந்து சால்வ் பண்ணுறேன், வித்தின் டேயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஏன்னா ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க உண்மையை சொல்கிறாங்களா போய் பேசுகிறாங்கன்னு தெரியுதுல்ல. எனக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து ஃபோட்டோ வீடியோட டேட்டு டைம் போட்டு எடுத்துருங்க, 1 டே கொடுங்க, நான் சால்வ் பண்ணிடுன்னு சொன்னேன். எனக்கு வந்து அதிக நாள் தேவையில்லை. எனக்கு வந்து இன்றைக்கி சார் மக்கள் பதவியாக இருக்கவங்க எனக்கு வந்து
ஒரு லைட் எரியலாம் கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. ஏன் அந்த மக்கள் அந்த வார்டு மெம்பர் இல்லையா, ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லையா, ஐயாயிரம் சொல்லியா, 5000 சொல்லியா, ஒரு லைட் எல்லாம் கூட எனக்கு அது வந்து எப்பவுமே யார் செய்யறாங்க இல்ல சார், நான் சொல்றது நான் செஞ்சிருக்கேன் சார், இருக்கிற பிரச்சனை வந்து இல்ல இல்ல, நான் சொல்றது ஒரு எம்பி சார், நான் சொல்றது ஒரு எம்பி ஒரு வார்டுல எரியுது, அந்த வார்டு ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட கிராமத்துல அவர் அனுப்புறேன்னு நீங்களே போட்டீங்களா வந்து திமுக வந்து நான் வந்து தப்பா வந்து கூட வந்து நான் பேசிட்டு போடுறீங்க. நான் தான் சொன்னேன் நான் காவிரி குடிநீர்ல வந்து வரக்கூடிய வந்து கூட்டு குடிநீர் திட்டத்துல ஜேர்ணப்படை கூட்டுக்குடி நீர் திட்டத்தை நான் சொல்றது வந்து எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்கணும் சொல்லி சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தான் இது மூலம் ஃபைட் பண்றேன். இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணுறா. ஏன் இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முள்ளுக்குறிச்சி ரோடு கூட தான் போட்டேன், இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்கேன், டெய்லி ரிப்போர்ட் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ராசிபுரம் ஆர்ட்ஸ் காலேஜ், நாமக்கல் ஆர்ட்ஸ் காலேஜ் பில்டிங் இருக்கு, சேந்தமங்கலம் ஆர்ட்ஸ் காலேஜ் பில்டிங் இருக்கு, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு லா காலேஜ் இன்னைக்கு இருக்க போயிட்டு இருக்காரு தானே, இந்த ஆட்சியில் தானே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபா, 5 கோடிங்கிறது ஒரு வேலை இல்ல சார், அது வந்து எல்லாரும் போடுவாங்க. எனக்கு லைட் போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வந்து எனக்கு பள்ளி கட்டடம், 2வது மருத்துவமனை, 3வது குடிநீர், 4வது லைட், வேற எது ஒரு ரோடு கூட இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு ரோடு தான் கொடுத்துருக்கேன். 5 ஆண்டுகள்ல கொடுக்கல. நான் வந்து இந்தியாவிலேயே வந்து கொரோனா காலத்தில் முதல்ல 1 கோடி 20 லட்சம் வந்து கொரோனாவுக்கு வந்து டிக்ளேர் பண்ணது நான் தான் மருத்துவமனைக்கு. அதே சமயத்தில் இந்த 5 கோடி எல்லாம் ஒரு பணம் இல்லை சார், இதை வந்து எம்பி எல்லாம் எம்பி வந்தானா அந்த 5 கோடி ஃபண்டுக்கு மட்டும் பேசுவேன். நான் சொல்றது ஊருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கேளுன்னு சொல்றேன், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஊரில் உங்களுக்கு தேவையே நிறைவேற்றக்கூடியது எனக்கு வாய்ப்பு வந்து கொடுங்க, என்னென்ன தேவை வேணும் கேளுங்க. எதாவது 25 கோடி முழுமையாக பயன்படுத்தியாச்சு. ஆமாம்மா, எல்லாமே ஸ்கூல் கடைசியாக 9 லட்சம் அது 9 லட்சம் அதுவும் போயிடுச்சு. அது பத்திரிக்கை கூட ஏதாவது வந்து 9 கோடி எம்பி வச்சிருக்காருன்னு ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லுங்க. அது பத்திரிக்கையாளர் லிஸ்ட் கொடுத்தானே ஏதாவது மிஸ் ஆகிட்டா கூட பண்ண, ஏன்னா இருக்கிறது 9 லட்சம் இருந்தால் அந்த 9 லட்சத்துக்கும் கடைசியாக 7 இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிடுச்சு. மத்திய அரசு வந்து எவ்வளோ ரோடு வந்து வாங்கியிருக்கோம், இது எத்தனை கோடி ரூபாய்க்கு ரோடு வாங்கியிருக்கோம், மாநில அரசுலேருந்து வந்து மூலிமா எத்தனை ரோடுகள் வாங்கியிருக்க லிஸ்ட் எல்லாமே இருக்குது. தார் சாலைகள் இருக்குது, கப்பிச்சாலைகள் இருக்குது, பாலங்கள் இருக்கிறது வந்து செக் டேம் இருக்குது, எல்லாமே நான் வாங்கி கொடுத்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, மக்கள் எந்தெந்த பகுதியிலேருந்து மக்கள் கேட்டிருக்காங்களோ அதை கேட்டதுக்கு வந்து எது எது வாங்கி கொடுத்துங்கிறது எல்லாமே லிஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு ஆண்டு என்னுடைய வந்து கணிப்பு வந்து இந்த 5 ஆண்டு காலம் குறைஞ்சது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நான் பணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா லிஸ்ட் வேணால் வந்து யாராவது டவுட் இருந்தால் வரச்சோம், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நான் கொண்டு வந்திருக்கு, யாராவது டவுட் இருந்தால் வரச்சோம் நான் கொண்டு வந்தேன். நமக்கு நாம திட்டத்தில் கொடுத்தது எத்தனை பள்ளி கட்டணங்கள் நான் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி, நமக்கு நாம திட்டத்தில் பணம் கட்டுறது பெருசு, இதை வந்து யார் கட்டுறது, நான் உள்ளூர்ல இருந்து எந்தெந்த தொகுதியில இருந்து எந்தெந்த பகுதியில் கட்டுறதுன்னு சொல்லி எப்படிங்க சார் நான் கொண்டு வந்து நான் குறை கொடுக்குறேன். நான் சொல்றது ஒரே மாவட்டத்தில் 3 எம்பி இருக்காங்கிறது நான் பேசல, ஒரே மட்டும் எப்படி 3 2 எம்பி கணேஷ்மூர்த்தி அவர் வந்து தொகுதி எல்லாம் அவர் நம்ம தொகுதி எப்படின்னு கிடையாது. அதே மாதிரி நாமக்கல் வந்து வழியாக 3 ரயில் கொண்டு வந்திருக்கேன், 3 ரயில் வடக்க போகக்கூடிய ரயில் வந்து நாகர்கோவில் வந்து பாம்பே போகக்கூடிய மொத்தம் 3 ரயில் வந்து நான் வந்து நான் ஈரோடு வழியாக போனது வந்து இங்கே மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஈரோடு எப்படிங்க எனக்கு கூட மன வருத்தாகி போச்சு. இன்னைக்கு கொக்கராம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற லக்கபுரம் வந்து ரயில்வே மேம்பாலம் வந்து இன்னைக்கு 4 வழிச்சாலையாக பண்ணுறாங்க, அந்த ரயில்வே மேம்பாலம் நான் கொண்டு வந்தது, அது வந்து இப்போ எஸ்டிமேட் வேலையிட்டிருக்கு. இது மாதிரி நிறைய வந்து செய்ய முடியுது, இது ஒரு மக்கள் பிரதியாக இருந்தால் வந்து எந்த பகுதியாக இருந்தாலும் செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அவ்வளோதான். நம்ம தொகுதிக்கு அப்பாற்பட்டு செய்யணும், மாநிலத்துக்கு அப்பாற்பட்டு செய்யணும், உலகத்தில் வந்து எந்த நாட்டில் நம்ம மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் உதவி பண்ண முடியும். வெளிநாடுகளில் இறந்தவங்களுக்கு கூட நான் வந்து ஒரு போய கம்யூனிட்டி சேர்ந்த கணவாப்பட்டியில் கூட ஒருத்தர் இறந்து போனவங்களை துபாயில் இருந்தவங்களை 1 ரூபா கூட பணம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக முழுசுன்னு கொண்டாந்து சேர்த்தணும், இடத்து கூட சேர்த்தணும். அதனால் எவ்வளோ வந்து உலக அளவில் இருந்து நம்மளுடைய வந்து வந்து மக்களுடைய பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். பத்திரிகையாளருடைய வேண்டியவர்கள் கூட கேரளாவில் பணம் வந்து குவைத்திலேயே வந்து ஓமன் நாட்டிலேருந்து வர வேண்டிய பணத்தை கூட வாங்கி கொடுப்பதற்கு கூட வெளியுறவுத்துறை மூலமாக இருந்து வாங்கி கொடுத்துருக்கிறதுனால நிறைய சேவை சர்வீஸ் செய்ய முடிஞ்சது, செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து அதனால் இனி பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து டவுட் இருந்தால் அங்கே வந்து என்னை தொடர்பு பண்ணலாம், அவங்களுக்கு வந்து
இமெயில் அனுப்பிச்சோம்னா அந்த இமெயிலையும் அனுப்பலாம். இமெயிலே அவங்க வந்து தேவை கேட்டாலும் கூட நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், வந்து பணி முடிஞ்சாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அவர்கள் அதே மாதிரி வந்து ஏதாவது அவருக்கு இன்னும் வந்து தேவைகள் இருந்தால் கூட என்ன தொடர்பு பண்ணலாம், தேவைகள் வந்து மனநிறைவோடு வந்து நான் செய்ய காத்திருக்கேன். செல்லராசாமணி செல்லமாகவே என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணால் கூட நான் இந்த மனநிறைவு அவருக்கு செய்யறது நான் காத்திருக்கேன். அவர் பஞ்சாயத்துக்கு கேட்கலாம், அது என்னுடைய பிள்ளைங்க தான், அந்த ஒருவந்தூரும் என்னுடைய பிள்ளைங்க தான், குமரி பிள்ளையும் என்னுடைய பிள்ளைங்க தான், எல்லா ஊர்ல இங்க எந்த தேவையோ என்கிட்ட கேட்கலாம். அவர் பஞ்சாயத்துல சந்திக்க வேண்டாம், நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு சொல்லிதான் நோட்டீஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் இல்ல. நான் சொல்றது வந்து கேட்கணும்னு தான் நான் போறேன்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறேன் சார். இதை வந்து நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க இதெல்லாம் சாத்தி விடுவான்னு கேட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறதெல்லாம் பண்ணியிருக்கேன். மருத்துவ உதவி வந்து ஃபோனில் பேசி மருத்துவ உதவி எல்லாம் பண்ணி 20 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ உதவி கூட பண்ணியிருக்கேன். இருதய மாற்றுத்தரசி 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குழந்தை கூட பண்ணியிருக்கேன். இவருக்கு வந்து மாவட்டத்துக்கு ஒரு தெரியும், நாமக்கலை சார்ந்தவர். செயற்கை கால் கொடுத்துருக்க கால் வந்து செயற்கையில் சாதாரணமும் கால்லாம் இல்லை, இம்போர்ட் கால் கொடுக்குறேன். லாரி ஓட்டாங்க இன்னைக்கு கால், செயற்கை கால் கொடுத்து இன்றைக்கி லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன், குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் மனநேருக்கு. நீங்க வந்து அவர் மூலமா நீங்க சந்திச்சு நிறைய சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் செயற்கைக்கால வந்து எந்தெந்த ஊர்ல யாருக்கும் வந்து கொடுத்துருக்குங்கிறது வந்து எல்லாமே, அதுக்கான தொகை எவ்வளவுங்கிறது எல்லாமே இருக்கு, எல்லாமே கொடுக்குறேன். அதனால வந்து நீங்க பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திச்சு வந்து பண்ணினதுனால நான் உங்களுக்கு வந்து என்னுடைய மனம் வந்து இருக்கக்கூடியது உங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அதுக்கு நீங்க உறுதுணையா இருந்ததுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.